வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருப்புகழ் வாழ்க குருவே துணை. அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துகளும். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் மார்கழி மாதத்தில் அருளன்னை வாசலில் கோலமிட்டு அக்கோலத்தில் எழுதுவதற்காக சிந்தனைகளை கவிகளாக வகுத்து கொடுத்த கவிகள் தொகுக்கப்பட்டு மாக்கோலமாய் விளைந்த மதிவிருந்து என்ற நூலில் அமைந்துள்ளது. இவ்வாண்டு அவ்வகையில் அருட்தந்தை அவர்கள் 1957 எழுதிய கவிதைகளை சிந்தனைக்கு எடுத்துக்கொள்கிறோம். மார்கழி மாதம் 8 இன்று அருட்தந்தை அவர்கள் 22 டிசம்பர் மாதம் 1957 அன்று எழுதிய கவிதை அன்பு வளர என்ற தலைப்பில் அமைந்துள்ளது. கவியினை காண்போம். அன்பு வளர. பொருளாதாரத்துறையில் ஏற்றத்தாழ்வை போக்கிவிட்டால் கற்பனை பேதங்கள் போகும். பொருளாதாரத்துறையில் ஏற்றத்தாழ்வை போக்கிவிட்டால் கற்பனை பேதங்கள் போகும். அருளாதாரத்துறையில் அறிவு செல்லும், அன்பு வளரும், மனிதர் வாழ்வு சீராம். அருளாதாரத்துறையில் அறிவு செல்லும், அன்பு வளரும், மனிதர் வாழ்வு சீராம் என்று அருட்தந்தை அவர்கள் பாடியுள்ளார்கள். மனிதன் எல்லோரும் சமமே. அவர்கள் உயர்வு தாழ்வு என்ற கற்பனை பேதங்களோடு வாழ்வதற்கு முக்கிய காரணம் அவர்களின் அடிப்படை தேவைகள் பூர்த்தியாகாததும் அத்தேவைகளில் ஏற்படுகின்ற மாற்றங்களுமே வேறுபாடுகளுமே மனிதரிடத்தே பல்வேறு உயர்வு தாழ்வு என்ற பேதங்களை சார்ந்த எண்ணங்களை உருவாக்குகிறது. இந்த பொருளீட்டல் என்ற வகையில் ஏற்படுகின்ற இந்த வேறுபாடுகள் மனிதரிடத்தே உயர்ந்தோர் தாழ்ந்தோர் ஏழை பணக்காரன் அது மட்டும் அன்று ஜாதி பற்றிய வேறுபாடுகளும் தோன்றுவதற்கு இந்த பொருளாதாரம் முக்கிய காரணமாக அமைகிறது. எனவே அருட்தந்தை அவர்கள் அத்தகைய பொருளாதாரத்துறையில் மனிதன் சமநிலை பெற்றுவிட்டால் அதிலுள்ள ஏற்றத்தாழ்வை நீக்கிவிட்டால் அவனுடைய கவனம் அருள்துறையில் திரும்பும் என்று சிந்திக்கின்றார். ஒரு மனிதனுக்கு அடிப்படை தேவையாகிய உணவு, உடை, உறைவிடம் போன்ற கழிவுப் பொருளை வெளியேற்றும் தக்க வசதி போன்ற அடிப்படை வசதிகள் நிறைவேறாத பொழுதும் அவற்றில் நிறைவேற்றி கொள்ளும் பொழுது ஏற்படுகிற பொருளாதார நிலையில் உயர்வு தாழ்வு என்கிற நிலை இருக்கும் பொழுதும் மனிதன் அதை தன்னை சமன் செய்து கொள்வதற்காகவே போராடுவதால் அவனுடைய அறிவு மீண்டும் மீண்டும் பொருளாதார துறையிலேயே சிக்கி சுழல்கிறது. அதிலிருந்து மீண்டு அன்பை வளர்த்தெடுப்பதற்கும் தங்களுடைய வாழ்வை சீரான முறையில் வாழ்ந்து வாழ்வின் நோக்கமாகிய இறைநிலையை உணர்ந்து அதன் தன்மையாகிய அன்பும் கருணையுமாக கொண்டு வாழ்க்கையை அமைத்து கொள்வதற்கும் அவனுடைய இந்த பொருளாதார சிக்கலில் உழன்றுகின்ற மனம் அதற்கு பெரிய தடையாக அமைகிறது. எனவே அருட்தந்தை அவர்கள் பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை போக்கிவிட வேண்டும் என்கிறார். அப்படி ஒரு நாட்டில் உள்ள மக்கள் அனைவரும் சமமான நிலையில் இருக்கும் பொழுது அவனுடைய மனம் அதிலெல்லாம் சிக்காமல் அருட்துறையை நோக்கி அறிவு செல்லும். அப்படி ஒவ்வொரு மனிதரும் சிந்தித்து அருட்துறையை நோக்கி அறிவினை செலுத்தும் பொழுது ஒருவருக்கிடையே ஒருவர் உயிரினங்களுக்கிடையேயும் அன்பு மேலோங்கும். அதோடு அன்பு மேலோங்க மேலோங்க மனிதருடைய வாழ்வு சீராகும். ஆக பொருட்துறையில் ஏற்றத்தாழ்வை களையும் பொழுது மனிதனுக்கு அருட்துறையில் அறிவு சென்று மனிதர் வாழ்வு சீராகும் என்று
அருட்தந்தை அவர்கள் கூறுகின்றார்கள். இக்கருத்தினையே தெய்வப்புலவர் திருவள்ளுவர் பொருள் செயல் வகை என்ற அதிகாரத்தில் 760வது குறளாக கொடுத்துள்ளார். உன் பொருள் காழ்ப இயற்றியார்க்கு என் பொருள் ஏனை இரண்டும் ஒருங்கு. உன் பொருள் காழ்ப இயற்றியார்க்கு என் பொருள் ஏனை இரண்டும் ஒருங்கு என்று கூறியுள்ளார். ஆகையின் நாம் முன்னர் கூறியவாறு மனிதனுடைய அடிப்படை தேவைகளையெல்லாம் நிறைவேற்றிக் கொள்வதற்கு பொருள் மிகவும் அவசியமாகிறது. தான் சிறந்த பொருள் அத்தகைய சிறந்த பொருளை நல்ல வழியில் நேர்மையான வழியில் பிறரை துன்பப்படுத்தாத வழியில் பொருளை மிகுதியாகிய ஈட்டியவர்க்கு மற்ற அறமும் இன்பமாக இரண்டும் ஒரு சேர கைகூடும். அந்த பொருளை நல்ல வழியில் ஈட்டி வாழும் பொழுது அவர்களுக்கு அறம் இன்பம் இரண்டும் அவருடைய வாழ்க்கையில் கைகூடும் என்று கூறுகிறார். மனிதர் நலமாக வாழ்வதற்கு தேவையான பொருளை நல்வழியில் ஈட்டும் பொழுது அவர்கள் இறைநிலையை உணர்ந்து வாழக்கூடிய அறம் பொருள் என்ற அறம் இன்பம் என்ற இரு பொருட்களும் ஒரு சேர கைகூடும் என்று ஒன் பொருள் காழ்ப இயற்றியார்க்கு என் பொருள் ஏனை இரண்டும் ஒருங்கு என்று திருவள்ளுவர் கூறுகிறார். இரண்டும் என்பது அறமும் இன்பமும் அவருக்கு கிடைக்கும் என்று கூறுகிறார். ஆக இரு மகான்களும் கூறுகின்ற கருத்து பொருளாதார துறையில் ஏற்ற தாழ்வை போக்கிவிட்டால் கற்பனை பேதங்கள் போகும், அருளாதார துறையில் அறிவு செல்லும், அன்பு வளரும், மனிதர் வாழ்வு சீராம் என்பதோடு அருட்தந்தையும் ஒன்பொருள் காழ்ப இயற்றியாருக்கு என் பொருள் ஏனை இரண்டும் ஒருங்கு என்று தெய்வப்புலரும் கூற வல்லுவது என்னவெனில், நமக்கு தேவையான அளவு மட்டும் பொருளை நல்வழியில் ஈட்டும் பொழுது நமக்கு வாழ்வு அறமும் இன்பமுமாக அன்பு மேலோங்கி சீராகும் என்ற இக்கருத்தையே அனைவருக்கும் பகிர்ந்து கொடுத்து இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைந்திட வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி விடைபெறுவது பேராசிரியர் மாலதி சுப்பிரமணியன். நன்றி. வாழ்க வளமுடன்.